வணக்கம் நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் பாகம் இந்த பாகத்தில் ஐயாவினுடைய அசத்தலான பாடல்கள் எல்லாம் நம் இதயத்தை அலங்கரித்து கொண்டு வருகிறது எத்தனையோ பாடகர்கள் இன்னும் பாடிக்கொண்டிருந்தாலும் அந்த பாடலுக்கான உரிய நியாயத்தை ஐயா எப்போதுமே தவறுவிட்டு விடவே இல்லை அதற்காகவும் கூடுதல் சிறப்பாக ஐயாவிற்கு நாம் எப்போதுமே ஒரு ராயல் சல்யூட் வழங்கலாம் இந்த பகுதியில் நான் என் டிஎம்எஸ் ரசிகன் அந்த பகுதிக்கும் பகுதியான டிஎம்எஸ் ஒரு பண்பாட்டு சரித்திர நூலிலிருந்து முக்கியமான கட்டம் ஐயாவினுடைய முதல் பாடல் கிருஷ்ண விஜயமாக சௌந்தர விஜயம் அரங்கேறப்போகிறது சிந்தாமணியில் பாகவதர் அஸ்வத்தாமா என்ற நடிகையோடு நடித்த அந்த படத்தில் ராதை உனக்கு கோபம் ஆகாதேடி என்ற பாடல் அனைவருக்கும் நம்முடைய மூத்த பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பாடலை எழுதி இசையமைத்தவர் பாபநாசம் சிவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த படம் வெளியாகியிருக்கிறது அதில் பல ஹிந்தி மெட்டுகள் கையாளப்பட்டிருக்கின்றன தயாரிப்பாளர்கள் இயக்குனர் சொல்லி அந்த பாடலானது சுனோ சுனோ என்ற பாடல் பிரேம கஹானி என்ற இந்தி மெட்டு பிரேம் கி நையா சளி சளி என்ற இந்த நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் அந்நியமாகப்படும் நமக்கு தெரியாது என்ப காரணத்தினால் நான் பார்த்து சொல்கிறேன் ஆக அந்த மெட்டெல்லாம் ஆனால் அதற்கே தனக்கே உரிய பாணியில் பாபன சிவம் ஐயா வந்து அதை வந்து மெட்டமைத்திருப்பார் அதில் முக்கியமான பாடல் ராதே உனக்கு கோவும் ஆகாதேது ஏற்கனவே சுந்தராவ் நற்கர்ணி அவர்கள் பாகவதருடைய பாடலில் இருந்து ரீமிக்ஸ்னு நம்ம இப்போ சொல்கிறோம் அந்த காலத்திலே அது வந்து ரீமிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்போது அது வந்து ஒலி கருவிகளை டிஜிட்டலைஸ் பண்ணி பண்ணுறாங்க இப்போது எனக்கு ஒரு சேனல் இருக்குது வைரபாரதி அஃபிஷியல் அந்த சேனலில் கூட நான் நிறைய பழைய பாடல்களை டிஜிட்டல் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம் யூடியூப்பில் அந்த காலகட்டத்தில் அந்த மெட்டை அப்படியே எடுத்து இந்த கா இந்த அந்த படத்திற்கான ஏற்ற ஒரு சூழலுக்காக அவர்கள் வந்து அதை பதிவு செய்வார்கள் அதுவும் அந்த காலத்து ரீமிக்ஸ் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் ஐயாவிற்கு இந்த பாடல் நமக்கு கிடைக்குமா என்ற தாகம் இருந்ததாக பார்த்தோம் சுந்தராவ் நற்கரணிக்கு எண்ணம் மாறவில்லை ஐயாதான் பாட வைக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு திண்ணம் இருந்தது மூன்று பா இரண்டு மூன்று பாடலாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலும் அந்த எண்ணம் அவருக்கு மறக்கவில்லை என்பது தெய்வ சித்தம் என்றே நான் இந்த நேரத்தில் உணர்கிறேன் ஆக சுந்தராவ் நற்கரணி அவர்கள் மீதி பாடலெல்லாம் இது பூர்த்தியாகிவிட்டது ராதாகிருஷ்ணராக நடிக்கின்ற நரசிம்ம பாரதி அந்த நரசிம்ம பாரதிக்கான ஏற்ற குரலாக ஐயாவுடைய குரல் நன்றாக இருக்கும் என்று அதுவும் அவர் பாகவதரி போலவே பாடுகிறார் என்ற காரணக காரணத்தால் இந்த பாடலை இந்த குரலை பயன்படுத்தலாம் என்று அவர் நினைக்கிறார் பாடலையும் எடு எடுத்தாகிவிட்டது அந்த பாடலுக்கான குரல் பாகவதரை அழைத்து பாட வைக்க முடியாத அல்லவா அதனால் பெரிய உச்ச நட்சத்திரம் என்பதால் ஐயாவை அழைத்து பாடழைக்கிறார் இந்த நேர இடத்தில் அந்த சிந்தாமணி அந்த திரைப்படத்தில் வாகவதர் வந்து திரைப்படத்தில் பாடியிருந்தாலும் ஒளித்தட்டில் வந்து துறையூர் ராஜகோபால சர்மா அவர்தான் வந்து அந்த இசைத்தட்டில் பாடியிருக்கிறார் நமக்கு இந்த தொழில்நுட்பம் நடந்துவிட்ட காரணத்தினால் படத்திலிருந்தே பாடலை தனியாக எடுக்கின்ற அந்த சூழல் வந்த பிறகு பாகவருடைய குரலையே கேட்கிறோம் இவருடைய குரல் இசைத்தட்டோடு சுற்றி கொண்டிருக்கிறது இந்த கால இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி என்ற அதே மெட்டை கவிஞர் பூமி பாலகதாஸ் என்ற ஒரு மாபெரும் கவிஞர் அந்த காலத்து முன்னோடி கவிஞர் அவர் வந்து கொஞ்சம் சற்று மாற்றி அதை எழுதியிருக்கிறார் இந்த அந்த சூழலுக்கு ஏற்றார் வகையில் ராதேனு இணைவிட்டு ஓடாதடி என்றுதான் அவர் எழுதிய பல்லவி அந்த பல்லவியானது பிழையேது செய்தேன் இது வந்து அந்த பழைய பல்லவி யார் எழுதினது என்றால் பாபநா சிவன் அந்த சிந்தாமணி படத்தில் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி மாதரசியை பிழையேது செய்தேன் சுகுண ராதே உனக்கு கோபம் ஆகாதடி என்பது பாபநா சிவன் எழுதியது பூமி பாலகதாஸ் எழுதியதோ ராதேனி என்னை விட்டு ஓடாதடி காதலியே உன்னை என்றும் மறைவேனடி எள்ளுக்குள் எண்ணெய் போல் நிறைந்தே நிற்பேன் நீ எங்கு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் எள்ளுக்குள் எண்ணெய் போல் பாருங்க அப்பவே ரொம்ப டஃப்பான உச்சரிப்பு கடினமான உச்சரிப்பு எள் எண்ணெய் எந்த விதமான சிரமமே இல்லாமல் பாடியிருப்பார் அதான் ஐயா இல்லை ஆரம்ப காலம்ப்பா அவருக்கு அந்தளவுக்கு உச்சரிப்புலாம் வராது போக போக என்ற ஒரு கதையே இல்லை அவரிடம் நம்மளோட ஐயா அவருடைய முதல் பாடலை எடுத்துக்கொண்டாலும் சரி அவருடைய இறுதியாக ஒரு பாடலிய பாடலை பாடி எடுத்துக்கொண்டாலும் சரி தமிழ் உச்சரிப்பு தங்கு தடையன்றி வெள்ளம் போல் பாய்ந்தோடும் அதுதான் ஆச்சரியம் தமிழை அப் அவ்வளவு அழுத்தமாக ஆழமாக மிகச்சரியாக சரியாக உச்சரித்த ஒரு பாடகர் ஐயா மட்டும்தான் வேறு யாருமே நம்ம சொல்லிட முடியாது சில ஆரம்ப கால பாடகர்களுடைய பாடல் அவருடைய குரல் கேட்டால் இந்த இடத்துல அப்படி சரியில்லை அப்படிங்கிறது நமக்கு தோணும் சில பாடகர்கள் நம்ம எடுத்துட்டால் ஐயாவுக்கு அந்த அந்த ஒரு அசம்பவிதமே ஏற்படவில்லை அவர் அசாத்திய அஸ் அசாத்திய அசாதாரணமான பாடகர் ஆக இந்த ஒரு மெ மெட்ட இந்த வரிகளில் கோர்த்து அவர் பாடுகிறார் உடன் பாடியது ரத்னம் என்ற ஒரு பாடகி அவர் வயதில் அந்த பெண்மணி இளையவர் ஆனால் பத்து வருடம் ஐயாவுக்கு முன்னோடியான பாடகர் அந்த நேரத்தில் ஒரு திருவண்ணாமலா இருந்தது வேலைக்காரி போன்ற படங்கள் எல்லாம் பாடியிருக்கிறார் அதை பற்றியில் வர்ணையெல்லாம் அந்த புத்தகத்தில் வருகிறது அவர் வந்து நல்ல ஒரு சின்ன பிசுறு கூட இருக்குமா அந்த பிசுறு கூட அழகானதாக இருந்தது என்று சொன்ன சொல்லியிருந்தார்கள் இரண்டாவது பாடல் ஐயா அந்த கிருஷ்ண விஜயத்தில் பாடியது நம்ம கண்ணன் பிரதாபமே சொல்வோம் பிரமாதமே கண் கண்ட தெய்வம் அவன் வாழ்கவே எதிர் கண்டாலும் போதுமே துயர் போகுமே சுகம் மேவுமே பாருங்க அந்த அந்த அப்படியே ஒரு நதி மாதிரி இருக்குது பாருங்க அந்த சொல்லும்பொழுதே கண்டாலுமே கண்டாலும் போதுமே துயர் போகுமே சுகம் மேவுமே அவர் ஒரு அலை மாதிரி சொல்லும்பொழுதே இருக்கிறது அல்லவா அருமையான வரிகள் இது ஐயா வந்து பாடுகிறார் அந்த ராச கிரீடை என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணனுடைய லீலை கோபியரோடு அவர் நடத்திய நடனமெல்லாம் அந்த நேரத்தில் வந்து வருகின்ற பாடல் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால் அந்த அந்த தொகுத்து எழுதிய வாமனன் அவர்கள் எழுத்தாளர் சொல்கிறார் அது கண்ணன் ஏழு வயதில் புரிந்த ராசிலே சில பேர் பேரா கூட விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா இது விவேகானந்தர் சொல்கிறார் என்று புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இது அவருடைய கவனத்திற்கு கண்ணன் ஏழு வயதில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவரோடு சேர்ந்து மகிழ்ந்து குலாவி விளையாடி இருக்கிறார் மழலை விளையாட்டது அது காம லீலை அல்ல என்ற ஒரு முக்கியமான ஒரு பதிவும் அந்த பக்கத்தில் வந்து இடம் பெற்றிருந்தது எனக்கு ஒரு நிறைவாக இருந்தது பாலகிருஷ்ணன் ராதாவில் செய்துகின்ற காட்சியெல்லாம் அமைத்து இது பொழுது இன்னொரு பாடலும் அவருக்கு வந்து அது அந்த முதல் பாடலே ராதே உனக்கு கோபமாகாது என்ற முதல் பாடலே அவருக்கு வந்து ஒரு கச்சேரி பாடலாக அமைந்து தான் நிறைய பக்கவாத்தியங்களோடு அந்த பாடலை நீங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவ்வளவு நேர்த்தியாக அந்த பாடலை வந்து ஒரு கச்சேரி பாணியில் அமைத்திருப்பார்கள் அவர் முதல் பாடலே இப்படி அமைந்தது ரொம்ப ஆச்சரியகரமான ஐயாவுக்கு அமைந்தது ஆச்சரியகரமான விஷயம் ஆக நரசிம்ம பாரதிக்கு சவுந்தரராஜன் ஐயா பாட பிரேமாவதிக்கு டிவி ரத்னம் பாடுகிறார் என்று நாம் சொன்னோம் ஆக அவருக்கு வந்து இரண்டு பாடலோடு சேர்ந்து கண்ணன் என்ற போதெல்லாம் எண்ணம் கொண்ட காதலால் காதலில் இன்ப வேணு காண வெள்ளம் பாயுதே என்ற பாடல் அதையும் பாடுகிறார் ஆக மூன்று பாடல் அவர் வந்து ஐயா வந்து கிருஷ்ண விஜயத்தில் சௌந்தர விஜயம் அரங்கேற்றமாகிறது இவ்வளோ பெரிய விஷயம் எடுத்தெடுப்பிலேயே எடுப்பிலேயே ஐயாவிற்கு ஒரு நல்ல படத்தில் பக்தி பூர்வமான ஒரு படத்தில் என்றும் கண்ணனை நினைவுபடுத்துகின்ற பரமாத்மா கண்ணனை நினைவுபடுத்துகின்ற இன்னொரு முறை சொல்கிறேன் அந்த ஒரு படமும் சரி ஐயா பாடியதும் சரி தெய்வ சங்கல்பம் இல்லாமல் எப்படி இதெல்லாம் நிகழ்ந்திருக்கும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் இறைவனை வணங்கி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் அனைவரும் இந்த பதிவை பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த ஒரு கிருஷ்ண விஜயத்திலிருந்து தான் ஐயாவுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது பாடல் வாழ்க்கை இன்றைய பாடல் அதே மக்கள் திலகம் பாடல்தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க அருமையான பாடல் இந்த இருந்து ஐயாவுக்கு ஏர்முகம் அது முக்கியமான இது என்னவென்றால் மக்கள் திலகம் அவருக்கு வந்து நாண்டுடி மன்னன் அதே போல் இன்னொரு பெரிய ஏற்றம் கொடுத்தது மலைக்கல்ல நாமக்க கவிஞருடைய கதை இதில் வந்து முதல்ல ஒரு கவிஞர் பல்லவி எழுதியவுடன் சரணம் எழுத முடியவில்லையோ இல்லை அவருக்கு அது சந்தர்ப்பம் அமையவில்லையோ அந்த சரணத்தை எல்லாம் எழுதியது வந்து நம்ம தஞ்சை ராமியாதாஸ் அவர்கள் இது கூடுதல் தகவல் அருமையான பாடல் இந்த பாடல் பிற்காலத்தில் நம்ம இப்போது சமீபத்தில் போனவரிடம் வந்து இதை ரீமிக்ஸ் செய்திருந்தார்கள் வேறு யாரோ பாடியது இருந்தாலும் அந்த மெட்டும் சரி இந்த வரிகளும் சரி மிக அருமையாக ஆழமாக இன் இந்த காலத்திலும் பொருந்தக்கூடிய வகையாக இந்த பாடல் இருந்திருக்கிறது என்பதற்காக நான் பதிவு செய்கிறேன் அருமையான பாடல் இந்த அருமையான பாடலோடு இந்த பாடலை முழுக்க கேளுங்கள் காலகாலத்திற்கும் பொருந்த பாடல் இது அதே போல பாடலில் மக்கள் திலகம் தோன்றினார் அதனால்தான் இப்போதும் மனதில் அவர் வாழ்கிறார் அவர் மட்டுமல்ல மக்கள் திலகம் மட்டுமல்ல திலகமான என் ஐயனும் நமது ஐயனும் வாழ்கிறார் என்று கூறி நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் தொடரும் இணைப்பிலிருங்கள் நன்றி வணக்கம்